ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டிஎன்இஏ 2021 கவுன்சிலிங் அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான வீடியோ இந்த வீடியோ. அதாவது அப்வர்ட் மூமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்ஏ அப்ளை பண்ணுவோம். அடுத்தது நம்ம ரேண்டம் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ ரேண்டம் நம்பர் கொடுப்பாங்க. ரேண்டம் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமா சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்ததுக்கு அப்புறமா ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ரேங்க் வச்சு பிரிப்பாங்க. அதாவது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ரவுண்டாவோ இல்லை 5 ரவுண்டாவோ அப்போ எத்தனை அப்ளிகன்ஸோ அதை பொறுத்து பிரிப்பாங்க. ஸோ ரவுண்ட் 1ல் இவங்க, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருவாங்க. ஸோ அப்படி பிரித்ததுக்கு அப்புறமா கவுன்சிலிங் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவோம். முதல்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவோம். அடுத்தது அதுக்கடுத்தது நம்ம சாய்ஸ் லாக்கிங் பண்ணுவோம். சாய்ஸை லாக் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அவங்க நமக்கு ஒரு காலேஜை அலாட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் இந்த அப்வர்ட் மொமெண்ட்டை பண்ணுவோம். அதாவது சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறமா, சாய்ஸ் லாக்கும் பண்ணதுக்கப்புறமா அவங்க நமக்கு ஒரு சாய்ஸை அலாட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் இந்த அப்வர்ட் மொமெண்ட் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அப்வர்ட் மொமெண்ட்டை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஸோ சாய்ஸ் லிஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் எஸ்எஸ்என்ல சிஎஸ்சி கொடுத்துருக்கேன். செகண்ட் சாய்ஸ் எம்ஐடியில் சிஎஸ்சி கொடுத்துருக்கேன். தேர்ட் சாய்ஸ் சிஇஜியில் ஐடி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கனால நான் வெறும் 3 சாய்ஸ் தான் கொடுத்துருக்கேன். பட் எந்த காரணத்து கொண்டும் 3 சாய்ஸ் கொடுக்காதீங்க, நிறையா சாய்ஸ் கொடுங்க அப்படின்றத நான் சொல்கிற ஒரு குட்டி அட்வைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னோட ரேங்க்கு எஸ்எஸ்என்ல சிஎஸ்சியில் சீட் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. எஸ்எஸ்என்ல சிஎஸ்சியில் என்னோட ரேங்க்குக்கு சீட் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. கிடைக்காட்டி ஆட்டோமேட்டிக்காக எம்ஐடிக்கு வந்துடுவாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனில் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைனாட்டி தேர்ட் ஆப்ஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ இது மாதிரி செக் பண்ணுறப்ப எனக்கு வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். எம்ஐடியில் சிஎஸ்சி கிடைக்குது, எனக்கு செகண்ட் ஆப்ஷன் கிடைக்கிது அப்படின்னா, செகண்ட் ஆப்ஷன் எனக்கு அலாட் ஆனதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு சாய்ஸ் இருக்கும். எனக்கு இந்த அலாட்மெண்ட் ஓகே, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், நான் இந்த சீட்டை லாக் பண்ணிக்கிறேன், எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, எனக்கு நான் என்னோட சாய்ஸை அப்கிரேட் பண்ணுறேன், அதாவது இன்னொரு தடவை நான் அப்வர்ட் மொமெண்ட்டுக்கு போகிறேன். அப்வர்ட் மொமெண்ட்டில் ஒருவேளை எனக்கு எஸ்எஸ்என் கிடச்சிச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனாட்டு நான் செகண்ட் சாய்ஸே எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்கேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எம்ஐடி சிஎஸ்சி கிடச்சிருச்சு, நான் ஒரு தடவை எதுக்கும் அப்வர்ட் மூமெண்ட் ட்ரை பண்ணுறேன். அப்வர்ட் மூமெண்ட்டில் எனக்கு எஸ்எஸ்என் கிடச்சிருச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனாட்டி எனக்கு எம்ஐடியே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நான் அப்வர்ட் மொமெண்ட்டுக்கு போகிறேன், நான் அப்வர்ட் மொமெண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு எஸ்எஸ்என் கிடச்சிச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனாட்டி நான் அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு போயிடுறேன். எனக்கு எஸ்எஸ்என் கிடச்சா நான் இந்த சாய்ஸை ஓகே பண்ணிக்கிறேன், அப்படி இல்லைனாட்டி அடுத்த ரவுண்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்தது இல்லை, நான் செகண்ட் ரவுண்டுக்கு அடுத்த ரவுண்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்னா செகண்ட்னு இருக்கும், செகண்ட்னா தேர்டுன்னு இருக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு இருக்கும். ஃபிஃப்த் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நான் இந்த கவுன்சிலிங்கை குவிட் பண்ணிடுறேன், எனக்கு கவுன்சிலிங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 5 சாய்ஸஸ் தான் இருக்கும். பட் இப்போ இதில் அப்வர்ட் மொமெண்ட்னா அவ்வளோதான். ஸோ நான் எம்ஐடி சிஎஸ்சி எனக்கு கிடச்சிருக்கு, பட் இல்லை எனக்கு வந்து எஸ்எஸ்என் இருக்கான்னு எதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு எஸ்எஸ்என் இருக்கான்னு இன்னொரு தடவை செக் பண்ணுங்கள், அது மாதிரி தான். அது எம்ஐடி சிஎஸ்சி கொடுத்தா எனக்கு அப்வர்ட் மொமெண்ட் படி, அதாவது செகண்ட் சாய்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும், இது மாதிரி தான் அப்வர்ட் மொமெண்ட் அப்படின்றது. பட் அப்வர்ட் மொமெண்ட் அப்படின்றது இவ்வளோ தான். ஸோ செகண்ட் சாய்ஸ்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ், ஏ தேர்ட் சாய்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு, அப்போ நீங்கள் அப்வர்ட் மொமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் சாய்ஸ் அலாட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு சாய்ஸ் அலாட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, இல்லை திருப்பி தேர்ட் சாய்ஸே அலாட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அப்வர்ட் மொமெண்ட் கொடுக்குறப்ப முன்னாடி இருக்க சாய்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் கிடையாது, கட்டாயம் கிடையாது. ஒருவேளை திருப்பி தேர்ட் சாய்ஸே கூட வரலாம், இல்லை சில நேரத்தில் செகண்ட் சாய்ஸும் வரலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ அப்வேர்ட் மூமெண்ட் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.